ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டியூட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி க்ரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு 3D பைப் மாடல் தான் நம்ம வந்து போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீப் ஆப்ரேஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ப்ரொஃபைலும் சேம் தான், இந்த ப்ரொஃபைலும் சேம் தான். இடையில ஒரு ஸ்வீப்பு, தென் அந்த ஸ்வீப்போட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 160, இந்த நார்க்கு 60 ரேடியஸு, தென் இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 160, தென் இந்த ரெண்டு சர்க்கிள் லாக் ஆகிருக்கிறது 120 லாக் ஆகிருக்கு, தென் 40-20 இது ஒரு 42, இந்த கட்டு வந்து 60, இன்னர் 60, அவுட்டர் வந்து 72, தென் இந்த இடத்துல ஒரு சாம்ஃபர், இங்கே ஒரு ஃபில்லட்டு, அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி க்ரியோவில் போகிறதுன்னு பார்க்கலாம். தென் க்ரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஒர்க்கிங் டைரக்டரி ஃபைல் எங்கே சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நியூ போயிட்டு நியூ ஸ்டிஃபன் டம்பிள் எடுத்து விட்டு எம்எம்என்எஸ் ஸ்பாட் சாலிட் ஏபிஎஸ், தென் கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து டாப் ஃபேஸ் போட போகிறோம். ஸோ டாப் லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நான் ஸ்கெட்சை வந்து எடுத்துக்கிறேன் மொபைலில். தென் ஓகே, இப்போ டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நார்மல் டூ, தென் இப்போ ஒரு சென்டர் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் ஈக்குவல் சர்க்கிள் பண்ணும். தென் இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் 42, டையா 84, இது வந்து ரேடியஸ் 20 அல்லது டையா 40 கொடுக்கலாம். ரேடியஸ் 20, இதுவும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 20 வந்துடும் கரெக்டாக, ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால ஈக்குவல் கன்ஸ்டைண்டு. தென் டோட்டல் 120, ஸோ நான் 60-60 கொடுத்துக்கிறேன். டேஞ்சன்ட் லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு டேஞ்சன்ட் லைன் போட்டுக்கிறேன். நார்மல் லைன் போட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து டேஞ்சன்ட் பண்ணணும். ஸோ இதில் டேஞ்சன்ட் லைன் அல்லது லைன் டேஞ்சன்ட் சொல்லுவாங்க க்ரியோவில். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக லைன் போட்டாலே இது டேஞ்சன்ட்டு அதுவாகவே எடுத்துக்கும். தென் இது க்ரியோ 7.0 ஒரு நல்ல விஷயம், ஈஸியாக டேஞ்சன்ட் லைன் போட்டுடலாம். தென் ஓகே, இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், ஃபுல்லத்தையும் இதையும் ஃபுல்லத்தையும் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இப்போ உள்ள போர்ஷனையும் போட்டுடலாம். சென்டர் பார்த்தீங்கன்னா 60 அந்த ஸ்வீப் வந்து கட் ஆகும். ஸோ நான் டைரெக்டாகவே இங்கே 60 போட்டேன். உங்களுக்கு ஸ்வீப் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து 60, தென் இது பார்த்தீங்கன்னா 20, கீழே ஈக்குவல் தான். ஸோ அது 20 கொடுத்தீங்களா கீழே மாறிக்கும். இப்போது ஓகே கொடுத்துட்டு தென் டிஸ்டன்ஸ் வந்து 10 எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸு, கிளிக் ஓகே. இப்போது நம்ம வந்து இதுக்கு ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு நார்மல் டூ, தென் இதை லைனுக்கு மாற்றிக்கிட்டு டாப்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் ஆர்க் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு, தென் அடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லைன், தென் இந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா 60, டாப்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160-150 ஓகே செக் பண்ணிக்கிறேன். 150-160 வரும். ஸோ செக் பண்ணிட்டு போட்டால் ஓகே 150 தான், சாரி 160. தென் ஓகே இது 90 டிகிரி ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருனா இப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு 150, பிகாஸ் 160 தான் வரும், அந்த 10 வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுனால 150 போட்டுக்கிட்டேன். தென் இது வந்து 60 கரெக்டாக தான் இருக்குது. தென் 0.1 மிக்ஸ் ஆகிருக்கு. தென் இப்போது கரெக்டாக இந்த பிளேன்லேருந்து ஓகே, ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால 150 இருக்குது, நீங்கள் 150 கொடுத்துக்கோங்க. பிளேனு ஸ்கெட்சு தென் நார்மல் டூ. இப்போது பண்ண இப்போ என்னென்னா ஜஸ்ட் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறோட பாட்டம் எண்டு பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஸ்கெட்ச் கரெக்டாக வரும். இது ஓகே கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போது இதோட எண்டு பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட்டு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வரும்.
just first enna potomo adhe mari ingeyum or circle idu vandu pathina radius 42 na inge dial ay kodutra 40 20 nu inge ulla 42 30 nu same distance is 60 da ange enna kodutamo adhe da ingeyum then same line tangent command da same just rendu circle ay koduthina andha rendu circle ketha vari aduvave tangent line create pannikku adha andha command oda specialization epdi solalam okay idhiyum full ah trim pannikonga inner surface okay ஓ இங்கே கொஞ்சம் இருக்கா இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம் தென் இப்போ சென்டர் பாயிண்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள் இங்கிட்ட ஒரு சர்க்கிள் அதேமாரி கீழேயும் ஒரு சர்க்கிள் அங்கே என்ன ஸ்கெட்ச் போட்டுமோ அதை அப்படி இங்கே போடணும் இது பார்த்தீங்கன்னா 20 இது வந்து டயா 60 அல்லது ரேடியஸ் 30 எது கொடுத்தாலும் ஓகே தான் டயாவில் கொடுத்தாலும் ஓகே ரேடியஸில் கொடுத்தாலும் ஓகே இப்போ எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு ஓ இதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஐ மீன் ஓப்பன் லுப்பா ஓப்பன் லுப்பில் இருக்குது போல் அதனால தான் ஓ ஓகே ஓகே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோட் இருக்குது அது ட்ரிம் பண்ண மாட்டோம் அதனால் அது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகலை க்ளோஸ் ஓப்பன் லுப்பில் இருக்குது க்ளோஸ் டூ லுப்பில் இருந்தால் தான் ஸ்கெட்ச் வந்து 3D கன்வெர்ட் ஆகும் அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டால் இப்போ 3D கன்வெர்ட் ஆயிரும் ஜஸ்ட்டு கிளிக் ஓகே தென் அடுத்து எக்ஸ்ட்ரோடு இது பார்த்தீங்கன்னா 10 அவுட் சைட் போகணும் பிகாஸ் ஏன்னா 150 கொடுத்துட்டோம் இப்படி அவுட் சைடு இன்சைட் உள்பக்கம் கொடுத்தீங்கன்னா 140 ஆயிரும் அது ஜஸ்ட்டு நான் ஸ்வீப் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன் பிகாஸ் நான் ஸ்வீப்போட பார்த்து போட்டுட்டேன் எப்போ ப்ரொஃபைல் போடுறேன் ப்ரொஃபைலுங்கிறது பஸ்ன்னு வச்சுக்கலாம் பாத்துங்கிறது ரோடு அடி வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள் 160 தென் கிளிக் ஓகே சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷேப் கரெக்டாக வந்துருச்சு கீழேருந்து கரெக்டாக அந்த அப்பர் ஃபேஸுக்கு போயிட்டு ஜஸ்ட் இப்போது சின்ன ஃபில்லட்டு 3 ஃபில்லட் ஜஸ்ட்டு இந்தோட எட்ஜஸ்லேயும் இந்த எட்ஜஸ்லேயும் கிளிக் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் சேம்ஃபர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4x45 degrees ஜஸ்ட் இந்த ஏஜும் அந்த ஏஜும் தான் அவ்வளோதாங்க எஸ் இந்த டயக்ராம் கரெக்டாக போட்டாச்சு இதேமாரி நீங்கள் வந்து நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நான் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஐ மீன் வீக்லி ஒரு 10 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க And thank you for watching.